இடம்பொருளை ஏற்கடுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியல்ல இந்த யாரடி நீமோ இன்னிதான் நினைக்கிறேன் அப்படியே எல்லாரும் கிளம்பி சேலை எடுக்க கிளம்பி போவாங்கல்ல அந்த மாதிரி இங்கேயும் வந்து வேலைக்கு போகிறதா அந்த மீனா அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தர 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 எழுத்து கொண்டு போய் சாரி வாங்க போயிட்டு ஒரே குட்டி குட்டிக்காட்டம்லாம் பண்ணிருந்தாங்க ஜாலியாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒரே டயர்டாகி என்னடா ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சேலையெல்லாம் எடுக்கிற விஷயங்கள்லாம் நடந்துச்சு சோ இதுக்கு பிறகு இப்ப புது ப்ரோமோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஏற்கனவே சரவணனும் இப்ப தங்கமையிலும் மயிலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்க ஆரம்பிக்குதுங்கிறது தெரியுது ஆரம்பத்துல உங்களுக்கு இருந்த அந்த பயம் எல்லாம் தாண்டிடுச்சு ஆனா ஏகப்பட்ட பொய்யை சொல்லி வச்சிருக்கிறது மட்டும் பெருசாக பெருசா போது தான் சம்பவமே இருக்கு அது வந்து கல்யாணத்துக்கு பிறகு தான் வரப்போகுது நீங்க தங்க மயில் இல்லமா ஃப்ராடு மயில் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே பிரச்சனையாக எனக்கு ஒரு ஜோடி இருக்குல்ல இப்ப நேற்று வந்து சரவணனும் தங்கமையிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோஸ் ஆயிட்டாங்க செந்திலும் மீனாவும் என்ன இருந்தாலும் வந்து காதல் திருமணம் பண்ணவங்க சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு பேர்த்த பிடிச்சி நீங்க ரெண்டு பேர் கட்டிங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்கல்ல ராஜியும் கதிரும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி க்ளோஸ் ஆக போறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி வந்து ஒரு நார்மலா கேரக்டரில் வந்து எவ்வளோதான் எவ்வளோதான் முதல்ல இருக்க முடியும் டெய்லி சண்டை போட்டே இருக்க மாதிரி இருந்தா பார்க்குறவங்களுக்கும் அழுத்துறோம் நமக்கும் அழுத்துறோம் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப கதையில அடுத்துரு மாற்றத்தை கொண்டான்ட்டாங்க இப்போ டெய்லி அந்த டெலிவரி ஜாப்லாம் எல்லாம் முடிச்சு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுது கதிருக்கு அப்ப அதனால வந்து அவருக்கு சாப்பிட்டு வச்சு சாப்பாடுலாம் சமைச்சு வச்சுட்டு பாவமாக உட்காந்துருக்காங்க கோமதி அப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க ஏத்த நீங்கள் போய் படுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இவங்களும் வெயிட் பண்ணுறாங்க ராஜியும் இவர் உள்ள நுழையம் வந்து ராஜி மட்டும் இருக்கதை பார்க்குறாரு அவங்களும் வந்து சாப்பிடாம வேறு வெயிட் பண்ணுறாங்க போல் கூட சேர்ந்து வந்து அவனுக்கு ஒரு ஆம்லெட் மட்டும் போட்டு கொடுத்துருமா அப்படின்னு அவங்க சொன்னது ஞாபகத்துக்கு வந்து கோமதி சொன்னது ஞாபகத்துக்கு வந்து இவங்களே போய் வெங்காயம்லாம் போட்டு கலக்கலாக வந்து நல்ல ஒரு செம்மையாக ஹெவியாக ஒரு ஆம்லெட்டை போட்டு வந்து கொடுக்க இவர் சாப்பிட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது பாசமாக எனக்காக நீ ரொம்ப நேரம் காத்திருக்க வேணாம் உன் உடம்புக்கு கெடுத்துக்காத நீ போய் படுத்துவோங்க நான் பார்த்துக்கிறேன் நான் வந்தொன்னே அப்படிங்கிறாரு உடனே எங்களுக்கு ஒரு புண் சிரிப்பெல்லாம் வர வந்துருச்சு இதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவர் தூங்கும்போது வந்து நான் மேலே மாடியில தானே தூங்குறாரு மாடியில தூங்குறதுனால வந்து அவருக்கு ஒரு தலைனையை வச்சு விட்டு இவங்களே அவருக்கு ஒரு போர்வையை போத்தி விட அவர் அந்த போர்வையை கட்டி பிடிச்சு சுகமாக தூங்க தூங்கும் தூங்குறதை பார்த்து அதுக்குமே இவங்க சந்தோஷப்படுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு இயல்பாக ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்கல சும்மா வந்து ஏதோ ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை நடந்ததுனால அன்பு வந்துருச்சுங்கிற மாதிரி இல்ல அது ஒரு விஷயம் வரும் போக போக ஏதாச்சும் ஒரு குட்டிக்கு பெரிய சண்டையாக ஒரு சம்பவமா நடந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரிவா வந்து திருப்பி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உணர்ந்துகிட்டு காதலில் சேர்ற விஷயம்லாம் நடக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி நேச்சுரலாவே அவங்க ரெண்டு பேரும் வந்து எத்தனை நாளைக்கு நம்ம இருக்க முடியும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அக்கறை இருக்கு ரெண்டு பேரும் கெட்டவங்க கிடையாது ரெண்டு பேருமே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி கதை போகுது பாண்டியன் ஷோ சீசன் ஒன் எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா வந்து பாசிட்டிவிட்டி இருக்கும் கதையில எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் கடைசியில் அந்த கேன்சர் ட்ராக்கை கொண்டாடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஐஸ்வர்யா கண்ணன் கல்யாணம் பண்ணனால வந்து அவங்க அம்மா இறந்தது அப்படின்னு ஒரு ஆட்சியை காமிக்கிற வரைக்கும் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் ரசிக்கிறபடி இருக்கும் சிரிக்கிற மாதிரி இருக்கும் இயல்பாகவே மக்கள் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கேயும் நடக்கிற மாதிரி இருக்குது இந்த சீசன் டூ நல்லா போயிட்டு இருக்கு கதிர் ராஜியுடைய அந்த ஒரு பேரிங் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குறதும் நல்லா இருக்கு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருளை ஏற்கடுக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து